ஆதம் தமிழ் நடத்தும் இந்த பிரம்மாண்ட தேர்தல் கருத்து கணிப்பில் நீங்களும் பங்கு பெற கட்டணமில்லா இந்த தொலைபேசி எண்ணிற்கு டயல் செய்யுங்கள். 8144085085. பி மார்க்கெட் பிரசன்ஸ் ஆதம் தமிழின் தேர்தல் களம் 2021 பவர்டு பை பிக் மைண்ட்ஸ் அசோசியேட் ஸ்பான்சர் ஜீவன் கேர் சென்டர் அண்ட் ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயின். இடைத்தரகர்கள் இல்லாம விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்பட்ட சுத்தமான தேங்காயிலிருந்து பாரம்பரிய முறைப்படி தயாரிக்கப்பட்ட தேங்காய் தான் பி மார்க்கெட்ல கிடைக்குது. பி மார்க்கெட் பி தி சேஞ்ச். பிக் ஜீனியஸ் அகாடமியின் பிளஸ் டூ மாணவர்களுக்கான பிக் மைண்ட்ஸ் டியூஷன் பேச்சஸ் அனுபவம் வாய்ந்த ஆசிரியர்களை கொண்டு சிறந்த முறையில் பயிற்றுவிக்கப்படுகிறது. பாடப்பிரிவுகள் மேத்ஸ், பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. மேலும் விவரங்களுக்கு 9/22 ஜம்புகேஸ்வரர் நகர், திருச்சி 5. தொடர்புக்கு 8098028056. குடி மற்றும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி இருண்ட உலகில் மாட்டிக்கொண்டீர்களா? உங்கள் வாழ்வின் வெளிச்சத்திற்கு ஒளியேற்றுகிறது ஜீவன் கேர் சென்டர். நம்பிக்கையோடு நீங்கள் எடுத்து வைக்கும் முதலடி நாளை உங்களை புன்னகை தேசத்தில் குடும்பத்துடன் சேர்த்து வைக்கும். ஜீவன் கேர் சென்டர். We know you are pain. டக்குனு காயோ நச்சுனு ஜொலிக்கோ ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் குயிக் டிரையிங் PU எனாமல். ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் பெயிண்ட்ஸ். பெருந்துறை சட்டமன்ற தொகுதியில் 2011 அதிமுக சார்பில் போட்டியிட்ட NT வெங்கடாசலம் வெற்றி பெற்றார். 2016 அதிமுக சார்பில் போட்டியிட்ட NT வெங்கடாசலமே மீண்டும் வெற்றி அடைந்தார். 2021 சட்டமன்ற தேர்தலில் பெருந்துறை தொகுதி மக்கள் யாரை தேர்வு செய்ய போகிறார்கள்? மக்களின் பதில்கள் இதோ. என்னென்னா அத்திக்கடவா திட்டம், கூட்டு குடிநீர் திட்டம், விவசாயிகள் கடன் தள்ளுபடி ஆட்சி சிறப்பாக இருக்கிறனால மக்கள் நலப்பணி நல்லா நடக்கிறதுனால அதிமுக வரணும். ஏடிஎம்கே வந்தால் தான் நல்லா இருக்கும். இது வந்து நம்ம இந்த தொகுதி வந்து ஏடிஎம்கே கோட்டை. எப்பயுமே ஏடிஎம்கே வந்தால் தான் நல்லபடி மக்களுக்கு நல்லா செய்கிறாங்க. நம்ம தொகுதி இந்த பெருந்தர தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஜேகே அருமையாக பண்ணுவாருங்க. ஏழைங்க இளைஞர்களுக்கு இப்போ இது வரைக்குமே எந்த ஒரு பொறுப்புலையும் இல்லாமல் கூட போய் நம்ம எது கேட்டாலும் இப்போ இப்போயும் செய்வாங்க. கொரோனா பீரியடில் மட்டும் குறைஞ்சபட்சம் 1 கோடி ரூபாய்க்கு மேலே நம்ம ஏழை இளைஞர்களுக்கு அரிசி, பருப்பு, சக்கரை இப்படி நல்லா கொண்டு வந்து கூட்டு கூட கூட கொடுத்துட்டு போனார் இப்போ இருக்கிற ஜெயக்குமாருங்கிறவர். அதனால் வந்து இப்போ இருக்கிறவர் வந்தார் நல்லா எல்லாமே எல்லாத்துக்கும் நல்லா செய்வார். பகுதியில் பார்த்தீங்கன்னா நாங்களாம் வந்து எங்கள் மேக்ஸிமம் விவசாய பகுதி எங்கள் பகுதி, அதே மாதிரி நெசவு தொழில் எங்கள் பகுதியில் அதிகம். ஸோ எங்கள் விவசாய தொழிலில் இப்போ விவசாயத்தை பொறுத்தவரையில் எங்களுக்கு தண்ணி வந்து இன்றியமையாதது எல்லாத்துக்கும் தெரியும். அதில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அத்திக்கடவு அவனாசி திட்டங்கிற ஒரு மிகப்பெரிய திட்டத்தை வந்து மாண்புமிகு முதல்வர் எடப்பாடி அவர்கள் வந்துட்டு மிக சிறப்பாக அவரோட கனவு திட்டம்னு சொல்ல அதை அவரோட ஆட்சி காலத்திலேயே அந்த திட்டத்தை அறிவித்து அம்மா அறிவித்தாங்க. இவரை செயல்படுத்தி இப்போ பைப் லைன்லாம் பதிச்சு கிட்டத்தட்ட திட்டம் நிறைவேறுற கண்டிஷனில் இருக்குது. அதனால் எங்கள் பகுதியை பொறுத்தவரையில் நாங்கள் ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக வந்து அந்த திட்டத்தை வந்து நினைக்கிறோம். அதை அறிவித்த இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசுக்கு தான் நாங்கள்லாம் ஆதரவு அளிக்கணும் எங்களோட ஒரு நிலைப்பாடு. இந்த ஜெயக்குமார் அவர்களுக்கு நல்லா செய்வாருங்க, எங்களுக்கு நம்பிக்கை இருக்குங்க. எல்லா வேணுமுங்கிற உதவி பொங்கலுக்கெல்லாம் உதவி பண்ணாங்க சார். எல்லா சதையும் எங்களுக்கு செலவு இருக்குங்க, எங்களை வந்து மறக்காத அந்த அளவுக்கு வயசு சொன்னதுங்க. வேணுமுங்கிற வசதி செஞ்சு கொடுத்துருக்குறாருங்க, போதுங்க. இப்போ அவர் தான் எங்களுக்கு வந்துங்க மிக விதம் வரணுங்க. பெரியை பொறுத்தவரைக்கும் ஜெயக்குமார் கட்சி கப்பாட்பட முடியாது. அவர் வந்தால் எதிர்கட்சிக்காரோட ஓட்டு போடுவாங்க, ஏன்னா அந்த அளவுக்கு அவர் செல்வாக்கு இருக்குது. அவர் கட்சிக்கு வந்து செய்ய வேண்டிய ஆட்சிக்கு வந்து செய்ய வேண்டியது இல்லை, ஆட்சியில் நிறைய செஞ்சுக்கார். அதனால் அவர்த்த வெட்டி வாய்ப்பில் அதிகங்க. ஓகேவா? கண்டிப்பாங்க, கண்டிப்பாக நிச்சயம் அவர் ஜெயிப்பார். ஜேகே நிறைய நல்லது பண்ணிக்கிறார். எல்லாமே கொரோனா டைமில் வந்து ஏகப்பட்டவர் நல்லா பண்ணிக்கிறாரு. அதனால் வந்து 100% அவருக்கு தான். ஜேகே எல்லாம் எங்களுக்கு நல்லதாக பண்ணிட்டு இருக்கிறாங்க இது வரைக்கும். இவரும் வந்து நல்லது செய்வார்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. ஜெயக்குமார் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறோம். அவர் வந்து வயசு சின்னதாக இருந்தாலும் நல்லா மக்களுக்கு நல்லா செய்வார். அதனால் நாங்கள் அவர் வந்தால் நல்லா இருக்குன்னு நாங்கள் விரும்புகிறோம். அப்புறம் எங்களுக்கும் நல்லா ஓஏபி பணம் வாங்குறதுக்கெல்லாம் 1500 கொடுத்ததை 2000 ரூபாய் கொடுக்குறன்னு சொல்லியிருக்கிறாங்க. முந்தி வந்து கொரோனா டைமில் எங்களுக்கெல்லாம் உதவி செஞ்சாங்க. அதனால் அந்த முறையும் அவங்க ஜெயக்குமார் வந்தால் நல்லா இருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஜெயக்குமார் சார் வந்தால் நல்லாயிருக்கும்னு நாங்கள் எதிர்பார்க்குறோங்க. அவர் மகளிருக்கு நல்லா ஹெல்ப் பண்ணுவார். அதுதவிர அவர் யூத்தாக இருக்கிறதுனால எல்லாருக்கும் சப்போர்ட்டிவாக இருக்கிறவருன்னு சொல்லி. ஜெயக்குமார் சார் வந்தால் நல்லாயிருக்கும். அங்கே வந்து பெருந்தர தொகுதி, பசங்களுக்கு வந்து பேட்டு பாலு ஸ்டிக்கு எல்லாம் அவர் வர்றதுக்கு முன்னாடியே நல்லா பண்ணி கொடுத்துக்கிறாரு. அவர் வந்தால் தான் நல்லா இருக்கும் இந்த தொகுதிக்கு, பெருந்தர தொகுதிக்கு. இந்த ஏரியாவில் வந்து ஜெயக்குமார்ங்கிற வந்து அவர் அரசியலுக்கு வரக்கு முன்னாடியே பசங்களுக்குன்னு பேட்டு பாலு எல்லாமே அதுக்கு முன்னாடியே பண்ணி நல்லா பண்ணி கொடுத்துட்டு அவர் வேட்பாளராக வந்ததுன்னா வருங்கால இளைஞர்களுக்கு வந்து நல்ல ஒரு ஊன்றுகோலாக இருப்பார். அது இல்லாமல் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பார். இது மெத்த தொகுதி எப்படின்னு தெரியல. இந்த தொகுதியில் வந்து ஜெயக்குமார் வரணும், கண்டிப்பாக வரணும், வேட்பாளராக வரணும், ஜெயிக்கணும்,
நல்லா பசங்களுக்கு நல்லதாக பண்ணி தருவார். தொகுதியை பொறுத்த வரைக்கும் என்றைக்குமே வந்து அதிமுகனுடைய கோட்டையாக தான் இருக்குது. ஸோ அதை வந்து தொன்று தொட்டு எல்லாருமே வந்து அதிமுக ஆதரித்து வந்திருக்கிறோம். இன்னும் வந்து கேட்டிங்கன்னா அதே வழியில் செல்றது நாங்களாம் விரும்புகிறோம் நாங்கள். ஸோ அந்த மாதிரி வரையில் அனைத்து இந்திய அதிமுக கழகமே வந்து மீண்டும் ஆட்சி அமைச்சு வந்தால் இந்த பகுதியில் வந்து விடுபட்டு போன திட்டங்கள் எல்லாம் வந்து மீண்டும் வந்து நிறைவேற்றக்குண்டான வாய்ப்புகள் அதிகப்படியாக இருக்கும். அதனால் வந்து அதிமுகவை நாங்களாம் ஆதரிக்கலான்னு முழுமனதாக இருக்கிறோம் நாங்கள். ஜெயக்குமார் அண்ணன் வந்தால் நல்லா இருக்குங்க. எதனாலனா முதலையே வந்து எலெக்ஷன் நிக்கலைனாலும் எல்லா மக்களுக்கும் நல்லது செய்கிறாரு. அறக்கட்டளை வச்சு எல்லா இந்த கிரிக்கெட்டு விளையாடுறவங்களுக்கு பேட்டு பாலு கோயில் கும்பா சேகன்னா அமௌண்ட் தர்றாரு. படிக்கிற பிள்ளைகளுக்கெல்லாம் வசதி செஞ்சு தர்றாரு. அவருக்கு உண்டானது எல்லாம் நிறைய செய்கிறாரு. அதனால் அவர் வந்தால் நல்லா இருக்குங்க. இந்த தொகுதிக்கு வந்து ஜே கே ஜெயக்குமார் அவர் வந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா ஏழை எளியோருக்கு நிறையா செஞ்சிருக்காரு. 108 அயன் பாக்ஸ் கொடுத்துருக்காரு. இளைஞர்களுக்கு வந்து 400 கிரிக்கெட் பேட் வந்து இளைஞர்கள் கிரிக்கெட்ல ஊக்குவிக்க கொடுத்துருக்காரு. முதியோருக்கு உதவி உடல் ஊனமுற்றோருக்கு வந்து நிதியுதவி கொடுத்துருக்காரு. நிறையா செஞ்சுருக்கிறாருங்க. அவர் வந்தால் நல்லா சிறப்பாக இருக்குது. இன்னும் மென்மேலும் செய்வார் அவர். ஜெயக்குமார் வந்தால் நல்லாயிருக்கும். அவர் ஏற்கனவே நிறைய மூங்கில் காற்று அறக்கட்டும்னு சொல்லி ட்ரஸ்ட் வச்சு நிறைய பண்ணிட்டு இருக்காரு. இப்போ கூட ஒரு 51 லட்சம் ரூபாய்க்கு நிதியுதவிகள் கொடுத்தாரு. இல்லாதப்பட்டவங்க அந்த மாதிரி இருக்கிறவங்கள பார்த்து செஞ்சு கொடுத்துட்ருக்காரு. அதனால் அவர் வந்தால் நல்லாயிருக்கும். ஜேகே வந்தால் நல்லாயிருக்கும். அவர் முதலே கொரோனா டயத்தில் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிறாருங்க. அதனால் எங்கள் தொகுதி சார்பாக அவர் வந்தால் எங்களுக்கு பெஸ்ட்டாக தோணுது. எங்கள் தொகுதி பொறுத்தளவுக்கு ஏடிஎம்கே அதுலேயும் சிறப்பாக செய்கிறதுக்கு வந்து இப்போ வந்து முன்னிருந்த வேட்பாளர் விட ஜேகேங்கிற ஜெயக்குமார் வந்து இன்னும் இளவயது அவர் நல்லா சிறப்பாக செய்கிறத நாங்கள் எதிர்பார்க்குறோம். இளைஞர்களுக்கு வந்து மிகச்சிறந்த ஒரு முன்னோடி. எங்கள் பகுதியில் நல்லா பண்ணிகிட்ருக்கிறாரு. இளைஞர்களுக்காக எல்லாமே கட்சிக்கு அப்பாற்பட்டு மிகச்சிறந்த மனிதர். ஜேகே தான் வரணுங்க. அவர் தாங்க சொந்த செலவில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 60-70 மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர வாகனம் வந்து இலவசமாக கொடுத்தாருங்க. அதுபோக எந்த பொறுப்புலையும் இல்லாத பொதுமக்களுக்கு நிறையா செய்யணும்னு நினைக்கிறாரு. கொரோனா பேரிடர் காலத்தில் வந்து கிட்டத்தட்ட அரசாங்கம் செய்ய வேண்டியத அளவுக்கு செஞ்ச அளவுக்கு ஈக்குவலாக அவரும் செஞ்சார். தனி ஒரு நபராக சொந்த காசில் ஜேகே அவர் நிறைய நலத்திட்டங்கள் செய்கிறாருங்க. ஏழை வாழையாளர்களும் நிறைய உதவி செய்கிறாருங்க. எங்களை நாங்களாம் ஏழை தாங்க. அவரை பார்த்தோம்னா இதை எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். இந்த இலவச சைக்கிள் கொடுத்துருக்குறப்படிங்க. இந்த இலவச பெப்டு 3 வீல் இது அதெல்லாம் நிறைய நலத்திட்டம் பண்ணிக்கிறாருங்க. எனக்கு ஜெயக்குமார் தான் வரணுங்க. அவர் வந்துங்க இந்த தொகுதிக்கு வந்துங்க எல்லாரும் அறிமுகமானவருங்க. அவர் சின்ன வயசுங்க. அதனால் அவங்களுக்கு எல்லாருமே எல்லா கொரோனா போது கூட அவங்களுக்கு நல்லா நலத்திட்டம் எல்லாமே செஞ்சு கொடுத்தாங்க. அதனால் மீண்டும் அவர் தான் வரணுன்ட்டு எங்களுக்கு அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கலான்ட்டு இருக்கிறாங்க. இல்லைப்பா எடப்பாடி பழனிசாமி வரலான்னு நான் ஒரு கணிப்போடு இருக்கிறேங்க. கரெக்டாக தான் வரணும். அந்த எம்எல்ஏவு சந்தோஷமே எங்கள் தொகுதிக்கு ஜெயிக்கோணு. நல்ல முறையாக எங்களை எல்லாமே செய்யணும். நாங்கள் எல்லாம் ஒரு ஏழை வாழைங்க. அந்த ரெட்டலையை நம்பி தான் நாங்கள்லாம் ஓட்டே போட்டு இருக்கிறத்தண்ணா சாமி. என்ன நானெல்லாம் எதுவும் மறந்தாலும் அது மறக்கிறதே இல்லை. என்ன சாமி ஜெயிச்சு வந்து எங்களுக்கு எங்கள் தொகுதிக்கு செய்யணும் நிறையா விய நாங்கள் போடுறோம் சாமி. ஜெயிக்குமுங்க விய. ஜெயக்குமார் வந்தால் தான் நல்லாயிருக்கு. ஜெயக்குமார் நிறைய நலத்திட்டம் பண்ணிக்காருங்க பொதுமக்களுக்கு. ஏழை எளிய மக்களுக்கு கிட்டத்தட்ட இது வரைக்கும் வந்துங்க 70-80 ஸ்கூட்டி 3 சக்கர மாட்டுத்திறனாளிக்கு 3 சக்கர ஸ்கூட்டி கொடுத்துருக்காரு. நிறையா 156 கோயிலுக்கு வந்துங்க குடமுழுக்குக்கு வந்து 50-50,000 ரூபா பணம் கொடுத்துங்க. அந்த கோயிலினுடைய இதெல்லாம் வந்து திருப்பணி வந்து நடத்தி வச்சுருக்காரு. ஏழை எளிய மக்களுக்கு நிறைய உதவி செஞ்சுருக்காரு. அவர் தான் வரணுங்க. கிட்டத்தட்ட 50-60,000 ஓட்டு வித்தியாசத்தில் அவர் தான் ஜெயிப்பார். மக்கள் போராடாமல் மக்களுடைய தேவையை யார் செய்கிறாங்களோ அவங்க வந்தால் நல்லாகும். கொரோனா நேரத்தில் எங்கள் மக்கள் நிறைய பேர் இறந்துருக்காங்க. நிறைய பேர் சாப்பிட இல்லாமல் கஷ்டப்பட்டுருக்காங்க. நிறைய பேர் மருத்துவ வசதி இல்லாமல் இறந்துருக்காங்க. ஒரு மருத்துவ ஹாஸ்பிட்டலில் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் விட பெஸ்ட்டாக யார் கொண்டு வந்தால் நல்லாயிருக்குமோ அவங்க வந்தால் நல்லாயிருக்கும். ஏடிஎம்கே மக்களுக்கு நல்லது செஞ்சால் யார் வந்தாலும் சரிங்க. ரெட்டலை வந்தால் தான் நல்லாயிருக்கும். அவரெல்லாம் சொன்னதும் செய்வார். நல்லா செய்வாங்கன்னு நம்பிக்கை இருக்குது. செய்வார் ஜெயக்குமார் நல்லா வரணுங்க. எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. நல்லா செய்வாங்க. ஸ்கூலுக்கு செய்வாங்க. அப்புறம் கோயிலுக்கு ஒழுத்திக்கெல்லாம் நல்லா செய்வாங்க. அப்புறம் மக்களுக்கு வந்து நிறைய செய்வாங்க அப்படின்னு எங்களுக்கு ஒரு நம்பிக்கையாக இருக்குதுங்க. ஜெயக்குமார் ஜெயன்ற ஜெயக்குமார் அதிகமான வாக்கில் ஜெயிப்பாருங்க. நல்லா செஞ்சுக்கிறாங்க. ரொம்ப நல்லா செஞ்சுக்கிறாங்க. அவர் ஜேகே வந்தால் நல்லா இருக்குங்க. நிறைய இதுக்கு முன்னாடியே அவர் நிறைய நலத்திட்ட உதவிகள்லாம் நிறைய செஞ்சுருக்கிறாரு. ஜெயக்குமார் வந்தால் நல்லா இருக்குங்க. எல்லா உதவியும் நல்லா செய்கிறாருங்க. கொரோனா வந்தப்போ எல்லாம் நல்லா செஞ்சார். அதனால் எங்களுக்கு அவர் வந்தால் நல்லா இருக்குங்க. கேட்காதே அவர் செய்கிறாருங்க. இப்போ செய்வார்னு நம்பிக்கை இருக்குது. அவருக்கு தான் எங்கள் ஓட்டலாங்க. கட்சி அடைப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஜெயக்குமார் மூங்கில் காற்றுங்கிற இதில் இது இளைஞர்களுக்கெல்லாம் இலவசம் இது செஞ்சு கொடுத்துருக்குறாருங்க. ஒரு வாய்ப்பு கொடுத்து பார்க்கலாங்களே. ஜேகே வந்தால் நல்லாயிருக்கும். ஸ்கூலுக்கு நிறைய உதவியெல்லாம் பண்ணிக்கிறாங்க. அப்புறம் இலவசமாக நிறைய லேப்டாப்பு அது இது ஸ்கூலுக்கு நிறைய உதவி பண்ணியிருக்காங்க. அண்ணன் ஜெயக்குமார் வந்தால் நல்லாயிருக்கும். அவர் நிறைய மக்களுக்கு செய்கிறாரு. ஏழை எளிய மக்களுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுறாரு. இனி மென்மேலும் செய்வார். ஜெயகே அண்ணன் அவர் வந்து நல்லா தன்னம்பிக்கையுள்ள மனிதர்.
ஊனமுற்றவர்களை நல்லா நிறைய பண்ணிட்டு இருக்கிறாரு. அதனால் அவர் வந்தால் நல்லாயிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஜே கே சார் வந்தால் நல்லா இருக்கணும். இன்னும் அவர் சின்ன வயசாக இருக்காரு, ஸோ அங்கே வந்தால் நல்லா பண்ணுவாருன்னு நம்பிக்கை இருக்கணும். ஜே கே சார் வந்து நல்லா ஜே கே சார் வந்து நல்லா சார் எங்கள் ஊருக்கு நம்ம ஏழைகள் நல்லா செஞ்சுக்கிறாரு சார். அரசியல் இல்லாத மாதிரி செய்கிறாருங்க, அதனால் எங்களுக்கு நம்ப பிடிக்கும். ஜே கே என்ன வந்தால் நல்லாயிருக்கும். எங்களுக்கு ஏதோ நான் கூலி வேலை செய்கிறேன், எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. ஜே கே அவர் எல்லாம் செஞ்சுருக்கார், கொரோனா திட்டத்தில் எல்லாம் நல்லா செஞ்சுருக்காரு. ஜே கே வந்தால் நல்லாயிருக்கும். அவங்க ஏழை எளிய மக்களுக்கெல்லாம் நல்லா பண்ணியிருக்கிறாருங்க, இன்னும் பண்ணுவாருங்க. தொகுதிக்கு ஜெயக்குமார் அவர்கள் தான் இதுக்கு மாதிரி அவர் நல்லா செஞ்சுருக்காருங்க, அதனால் நேம் இருக்குது, அதனால் அவர் வருவார்னு அந்த நல்லாயிருக்கும்னு எதிர்பார்க்குறோம். ஜெயகண்ணன் வந்தால் நல்லாயிருக்கும். ஜெயகண்ணன் தான் வந்தேன், கொரோனா டைமில் நல்லா பண்ணிக்கிறாரு. ஜெயகண்ணன் வந்தால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேங்க.